ஹலோ சினி நம்ம பார்க்க லாட் சீசன் டூ எபிசோட் தான் அப்படி நீங்க போட்டோட பாக்கலாம்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணிச்சிருக்கேன் போய் செக்அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வீஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஷாயோட அந்த கோஸ்ட் உடம்பு அந்த உடம்புல அந்த புல்லட்டும் போட்டு இருக்கும் இதெல்லாம் பாத்து நம்ம ஹீரோவும் அவனோட தங்கச்சியை பாத்தி கேக்கிறேன் இந்த மாதிரி பாடியில புல்லட் பட்டுது அதுக்கு வந்து உனக்கு பெயின் எடுக்குதா இல்லன்னா ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா அப்படின்னு இனிவனும் கேட்க இத கேட்ட அவள சொல்றான் இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான ஃபீலும் ஏற்படல நான் வந்து சொல்ல போனா என்னோட ஸ்பேரவை நான் யூஸ் பண்ணேன் எப்போ வரைக்கும் நான் சாவலியோ அது வரைக்கும் அந்த பாடியை எதுவும் பண்ண முடியாது அதாவது நான் வந்து ஸ்டாரோட எனர்ஜியை வச்சு அதை ஈஸியாவே நான் சரி பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அவ்வளவு அந்த எனர்ஜி பாடியை அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறா இதுக்கப்புறம் காலா இதா அங்க இருக்க ஆளுங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அந்த பர்சன் எதுக்கு இங்க வந்தான் வந்ததும் இல்லாம ஏதோ ஒரு பொருளை கூட அவன் எத்தனை போக வாய்ப்பு இருக்கு அவன் இன்னதுக்காக வந்தான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படின்னு இவங்களும் ஒரு சைடா தென்னு இருக்காங்க அங்க இருக்க லீ யூஸ் சொல்றான் நீங்க வந்து பிங்கர் பிரிண்ட செக் பண்ணுங்க அதுல வந்து பாருங்க அது வந்து எந்த இல்லையானு இதுக்கப்புறம் நம்ம லூசிவோ மிஸ்டர் லிய பாக்க போறான் அவனும் அந்த வந்ததுக்கு நம்ம மிஸ்டர் லிய பார்த்து சொல்றான் இந்த மாதிரி நான் டெஸ்ட் பை மாத்த போய் எவ்வளவு பிரச்சனை வந்தது தெரியுமா அதனால அவங்க புல்லட் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாங்க இதனாலயே என்னால எதுவும் பண்ண முடியல அதனால உங்களால அதை பண்ண முடியுமா இதை கேட்ட நம்ம மிஸ்டர் லியும் சொல்றாரு இந்த வாட்டி நான் பண்றேன் ஆனா இதுக்கப்புறம் பண்ண கூடாது இதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த லேடியும் சொல்லுது இந்த மாதிரி அங்க ஒருத்தன் கருப்பான் தான் அவன் வந்ததும் இல்லாம அங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணலான்னு வந்திருக்கான் ஆனா அவனை சுட்டவனே அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல அவன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சான் இதை கேட்ட நம்ம மிஸ்டர் சொல்றாரு அப்பனா அந்த பையன் இவனா இருக்க வாய்ப்பு இல்ல ஆனா நான் இவனை பார்த்த வரைக்கும் இவனோட உடம்புல எந்த விதமான காயமும் இல்ல நான் வந்து என்ன நினைச்சேனா இவன் கையில ஏதோ ஒரு வித்தியாசமான சாத்தி எல்லாம் இருக்குன்னு நினைச்சேன் இதை கேட்ட அவங்களும் சொல்றாங்க அப்படி இருந்தா அந்த பையனுக்கு இதுவே ஒரு ஹிடன் பவரா இருந்தா என்ன பண்றது அதுக்கு என்ன அது எந்த விதமான பிரச்சனையும் இல்ல இதுக்கப்புறம் அங்க இருக்க ஆளுங்களும் நைட்ல என்ன நடந்ததுன்னு ரிவைன் பண்ணி பாத்தன்னு இருக்காங்க இவங்களுக்கும் அந்த வீடியோ பார்த்தோன்னே ஒண்ணுமே புரியல ஏன்னா அந்த புல்லட் பட்டோனே அவனுக்கு என்ன வச்சு தெரியல அவன் பயங்கரமா சீச்சு இருக்கான் இத பார்த்த நம்மளே சொல்ற இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மள பார்த்து சேர்த்திருப்பான் இவன் வந்து நம்ம கண்டிப்பா புடிச்சாவணும் அங்க இருக்க நம்ம ஜிபியோ வந்து சொல்றான் இந்த மாதிரி அந்த பிங்கர் பிரிண்டை வந்து நாங்க செக் பண்ணோம் அதுல வந்து உன்னோட பிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு அதுவும் இல்லாம எந்த விதமான பொருளும் யாருமே தெரியல இதை பார்த்து இந்தலயும் சொல்றான் இந்த மாதிரி அவன் ஒரு பைத்தக்காரன் தான் இவன் என்ன பைத்தக்கார திருடனா என்ன இதுக்கப்புறம் நம்ம லியூஸ் யூவோ ஷாய் யூவோ அங்க சாப்பிட்டு இருக்காங்க நம்ம லியூஸ் யூவோ அங்க சொல்றான் ஏ ஷாயு நீ வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போக போற ஃபைனலி போதும் நித்து அப்படி ஒண்டி அந்த டெஸ்ட் யூப நம்ம மாத்தாம இருந்ததுதான் நீ வந்து கண்டிப்பா மாட்டிட்டு இருப்ப ஆனா அதை விட நீ வந்து இன்னமும் அந்த பாடியை பெட்டரா கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்துக்கணும் அதுதான் நல்லது உனக்கு இதுக்கப்புறம் அவனும் அந்த அணில பாக்க இதனால அதுவும் பயங்கரமா பயந்து போயிடு இதுக்கப்புறம் நம்ம லியூசி வாங்க அந்த அணில பார்த்து சொல்றான் என் கையில என்ன இருக்குன்னு தெரியல இது வந்து ஒரு ஃப்ரூட் தான் இந்த ஃப்ரூட் உனக்கு வேணும்னா நான் சொல்றத ஒண்ணு நீ பண்ணணும் அதாவது உன்னால எலியெல்லாம் கூப்பிட முடியல அப்படின்னா நீ என்ன பண்ற இந்த மாதிரி வெளியில இருக்க எலி எல்லாத்தையும் கூப்பிடு அப்படி நீ நான் சொல்ற மாதிரி பண்ணா இந்த ஃப்ரூட் வந்து உனக்கு தான் இதை கேட்ட அந்த அணிலும் அந்த ஃப்ரூட்டுக்காக அங்க கூப்பிட ஆரம்பிக்குது இதனால அங்க இருக்க எலி எல்லாமே வந்தது இதுக்கப்புறம் அந்த அணிலும் எது எதுவும் பண்ணிருக்கு இருக்குது இத பார்த்த நம்ம லூசிக்கும் அங்க ஒண்ணுமே புரியல இது நம்ம சாயுவோ சொல்றான் இந்த மாதிரி உனக்கு அது புரியல அது வந்து என்ன தெரியுமா சொல்து இந்த எலி எல்லாமே யூஸ்லெஸ் அப்பனா இதெல்லாம் வேஸ்ட் தானா ஆனா இதுக்கப்புறம் நம்ம லூசிவோம் அங்க அணிலுக்கு அந்த ஃப்ரூட்டை தந்துடுறான் அதை சாப்பிட்டோன்னே அதுக்கு என்ன ஆச்சும் தெரியல அதோட கலரும் அப்படி சேஞ்ச் ஆகி அதுவும் ரொம்ப வேஸ்ட் ஆங்க மாறிது அதுவும் ஸ்டாங்க மாறின அத்த செகண்டே நம்ம லூசிவே அங்க தாக்கலாம்னு வர ஆனா அதுக்குள்ள நம்ம சாயு வந்து அதை பிடிச்சிடறா நீ வந்து எவ்வளவு அழகா இருக்க நீ வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்போ வந்து ரொம்பவே கியூட்டா இருக்க தெரியுமா இதுக்கப்புறம் அவன் அந்த அணில பார்த்து சொல்றான் இந்த மாதிரி நீ கொண்டு இந்த எலி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி நல்ல புத்திசாலியா மாத்திட்டேன்னா இந்த மாதிரி உனக்கு இதே ஃப்ரூட் உனக்கு நான் திரும்பவும் தருவேன் இதுக்கப்புறம் அவனும் அங்க இருக்க பக்கெட்ல அந்த ஃப்ரூட் அப்படியே நினைக்க ஹாதியாவ அந்த எலிகளுக்கும் தர சொல்றான் இதனாலே அந்த அணிலும் அந்த எலிகளுக்கு அப்படியே தர ஆரம்பிக்குது இதை குடிச்சோடனே அதுக்கு என்னாச்சும் தெரியல அது வந்து இன்னும் ஸ்மார்ட் இதனாலே அந்த அணிலும் அந்த எலிகளுக்கு நம்ம லியூசி சொன்ன மாதிரி நிறைய வேலை கொடுக்குது இதுக்கப்புறம் நம்ம லியூசிக்கும் அந்த அணில் பேசுறது வந்து ஒண்ணுமே புரியலையா ஏன்னா அது சைகிலி நிறைய விஷயம் சொல்து இதனாலேயே நம்ம லியூசிவும் அந்த அணிலுக்கு அங்க எழுத படிக்கலாம் சொல்ல சொல்றான் இதனால அந்த அணிலும் ரொம்பவே சோகமா போகும் இது நெக்ஸ்ட் சைன்ல நம்ம லியூசிவோ நம்ம ஷாயுவ அந்த ஸ்கூலுக்கு எத்தனை வந்துடுறா அங்க இருக்க அவனோட தங்கச்சியை சொல்றான் ஆமா நீ வந்து எதுக்கு இந்த கலர்ல பேக் எத்தனை வந்த இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்ல ஏன்னா நான் வந்து சின்ன குழந்தை இல்ல ஏன்னா நான் கிராஜுவேட் ஆயிட்டேன் அதுவும் இல்லாம இந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மார்க் அதுவும் நான் அதிகமா இருத்தேன் அதுலயே உனக்கு புரியலையா என்ன நான் வந்து எவ்வளவு ஸ்மார்ட்ன்னு இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா அந்த கிளம்ப வந்து உனக்கு நல்லாவே சொல்லி தரான் அதுதான் இதோட அர்த்தமே இதுக்கப்புறம் அவனு கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி நீ ஒரு விஷயத்த மறக்க கூடாது ஏன்னா உன்னோட பவர்ஸ் நீ வந்து யாருக்கும் காட்டக்கூடாது அதுவும் யாரும் யாருக்கும் சொல்லக்கூடாது இதுக்கப்புறம் அவளோ கிளாஸுக்கு வந்துடா அங்க இருக்க டீச்சரும் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவ நம்ம கிளாஸோட புது ஸ்டூடெண்ட் இவளோட பேரு ஷாயு இதுக்கப்புறம் தான் அவரு நோட்டீஸ் பண்றாரு இந்த மாதிரி மேல ஒரு அணில் இருக்கு இதனாலே அவரு சொல்றாரு இந்த மாதிரி நீ வந்து அணில் அத்தனை வரக்கூடாது ஏன்னா இது கிளாஸ் இதனாலே அவளும் அங்க இருக்க அணில அந்த பாக்கெட்ல தூக்கி போட்டுறா சரிமா நீ வந்து போய் உக்காரு இதுக்கப்புறம் அவளும் அங்க பெஞ்சில போய் உக்காந்துக்கிறா இதுக்கப்புறம் நம்ம லூசிவா தான் காட்டுறாங்க அவனுக்கும் அங்க பயங்கரமா நம்ம ஷாயு நல்ல பாயிண்ட் கட்சி இருக்கு இதுக்கப்புறம் அங்க இருக்க நம்ம ஜிபியோ அங்க வந்து தேங்க்ஸ் சொல்றான் அதுக்கப்புறம் அவனும் ஒரு விஷயத்த சொல்றான்

சொசைட்டி வந்து உருவாச்சு அதுல முப்பத்தி ரெண்டு மெம்பர்ஸ் வந்து எந்த போயிட்டாங்க அதுல ஹையஸ்ட் ஏஜ் இருக்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அதுல கம்மியான வயசு யாருன்னா பதினெட்டு வயசு இருக்கோங்க ஸ்பீச் கொடுக்கறதும் பிராக்டிஸ் பண்றதும் ரொம்பவே ஈஸியானதே இல்ல அதனால தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க உங்களோட பார்ட்னர் எந்த போனாலும் நீங்க வந்து கவலைப்படக்கூடாது நம்ம வந்து எப்பயுமே முன்னேறி போயினே தான் இருக்கணும் என்ன ஃபாலோ பண்ணனா உங்களோட ரைட் ஹேண்ட தூக்குங்க எல்லாருமே நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க நம்ம லீஷாவும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நான் ஆகிய நான் நான் வந்து டிராகனை ஜாயின் பண்ண போறேன் அதுவும் இல்லாம நான் வந்து பிரேவா ஃபைட் பண்ணுவேன் எல்லாமே நம்ம கண்டிப்பா கண்ட்ரிக்காக இதுக்கப்புறம் நம்ம லீவ் ஷாவும் அங்க சொல்றோம் உங்களோட டிராகனேட்டோட பர்மிட் கார்டு அதுவும் இல்லாம உங்களோட யூனிஃபார்ம் இதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் பதினஞ்சு நாளுக்குள்ள இதனால நீங்க இங்க இருந்து போலாம் இதனாலே அவங்களும் அங்க இருந்து போயின்னு இருக்க நம்ம ஹீரோக்கும் அங்க பயங்கரமா பாயிண்ட் கட்சினு இருக்கு இதனாலே அவன மனசுல சொல்றான் இந்த மாதிரி லீவ் ஷா நீ வந்து என்ன பண்ணிட்டேன் இவனும் இப்படி மனசுல சொல்ல அங்க இருக்க நம்ம ஷாயோட டீச்சரும் வந்து சொல்றாரு லீவ் ஷூ தயவு செஞ்சு உன்னோட தங்கச்சிய நீ வந்து இங்க இருந்து எத்தனை போ ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் நாள் கூட பார்க்காம எல்லாரையுமே அடிக்க ஸ்டார்ட் பண்றான் இதனால நம்ம லூயிஷுவோ அங்க வந்து கவலைப்பட்டு இதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா பேரன்ட்ஸும் நம்ம ஷாயூவை அங்க அடிக்கலான்னு வருவாங்க ஆனா அதுக்குள்ள நம்ம லீவ் யூஷா வந்து நடுவுல வந்துடுறான் இந்த மாதிரி நீங்க ஏன் கையில சொல்லுங்க என்ன நடந்தது இதனாலயா அவங்களும் அந்த ஃபோட்டோஜ காட்டுறாங்க பார்த்தா நம்ம ஷாயு வந்து அவளோட பவரை யூஸ் பண்ணிருக்கா இதனால மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்க பயங்கரமா அடிப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஷாயுவை அவங்களும் வெளில அம்பிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம ஷாயுக்காக அவனும் உள்ள மன்னிப்பு கேட்டுனு இருக்கான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க அவன் ஏதோ தெரியாத்தனமா இப்படி பண்ணிட்டா நீங்க வந்து கவலையே இந்த மாதிரி மெடிக்கல் செலவு எல்லாமே நான் பாத்துக்கிறேன் இது நிலையா அவங்களும் கொஞ்சம் அமைதி ஆயிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம ஷாயு ஷாயுவை கூப்பிட்டுனே அவனும் வீட்டுக்கு போயின்னு இருக்கான் இப்படி இவனு போகும்போது அவனும் ரொம்பவே கோவமா இருக்கான் நம்ம ஷாயுவும் அவனோட கையை பிடிக்கலாம் ட்ரை பண்றா இருந்தாலும் அவன் வந்து ஸ்பீடா போறானா இதனால அவளால பிடிக்கவும் முடியல அவளும் அங்க பிடிக்கலாம் பிடிக்கலாம் ட்ரை பண்றா இருந்தாலும் அவளால பிடிக்க முடியல ஃபைனலி இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்க பார்த்தா அவளும் அழுவ ஆரம்பிக்கிறா எனக்கு வந்து தெரியும் நீ வந்து இந்த மாதிரி என்ன ஹார்பனேஜுக்கு திரும்பவும் அனுப்ப போற அதுதானே ஆனா இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கா அவனும் அங்க மேலே ஏறிட்டு சொல்றான் நீயும் ஏன் மேலவா மேலே வந்ததுக்கு தான் நம்ம லியூசுவும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி உனக்கு தெரியுமா நீ வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கேன்னு ஆமா எனக்கு வந்து தெரியும் நான் வந்து திரியத்தனமா எல்லாரையும் ஆடிச்சிட்டேன் அது இல்ல நீ வந்து எப்பயுமே உன்னோட பவரை நீ ஜாக்கிரதையா தான் யூஸ் பண்ணோம் ஏன்னா நம்மளோட பவரால மத்தவங்களை நம்ம தொல்லை பண்ண கூடாது ஆனா நம்ம ப்ரொடெக்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்பனா நீ வந்து என்ன சொல்ற அப்பனா நான் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் ஆனா நான் வந்து இனிக்கு கொஞ்சம் ஓவராவே பண்ணிட்டேன் அதுதானே ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் நீ வந்து யோசிக்கணும் இந்த மாதிரி நீ என்ன பண்ணணும் ஏன்னா எதை பண்றதுக்கு முன்னாடியும் அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் என்ன நடக்கும்னு ஏன்னா நம்மளோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறினே இருக்கு அதுவும் இல்லாம நிறைய இன்சிடென்ட்னால நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறும் நம்மளுக்கே தெரியாது இத இதெல்லாம் கேட்டு நம்ம ஷாயுவா சொல்றா ஆமா உனக்கு வந்து என்ன ஆச்சு இப்படி சொல்லிருக்க இதெல்லாம் பாத்துனிருக்க நம்ம லியூசிவா சொல்றான் ஏ ஷாயு நம்ம என்ன மத்தவங்களுக்காக நம்ம சண்டை போட்டே ஆகணுமா என்ன ஆமா நம்ம வந்து கண்டிப்பா போடணும் அந்த ஓல்டு மேன் அதுவும் இல்லாம அந்த ஓல்டு லேடி அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நம்ம தானே காப்பாத்தணும் நீயே சொல்லு என்ன நீயே சொல்லு இந்த மாதிரி அங்கிள் லீக் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து யாரு சாப்பாடு கொடுப்பா அதனால நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு உதவி பண்ணோம் நான் வந்து அவங்களுக்காக பேசல நான் வந்து யாருக்காக பேசுறேன்னா இந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாது அவங்க வந்து என்ன அவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுமான்னு கேக்குறேன் ஏன்னா வந்து அவங்களோட பேரும் நம்மளுக்கு தெரியாது இது வரைக்கும் நம்ம சந்திச்சிருக்கவும் மாட்டோம் அவங்களுக்காக நம்ம சண்டை போடுறது சரியா இருக்குமா எனக்கு வந்து சபதம் எடுக்கிறது எல்லாம் சொல்ல போனா பிடிக்கவே பிடிக்காது ஆனா நான் வந்து அங்க சபதம் எடுக்கும் போது நான் சில பல வார்த்தைகளை சொன்னேன் அதாவது நான் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுவும் இல்லாம இந்த கண்ட்ரிக்காக நான் போராடணும் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்குள்ள ஏதோ ஒரு நெருப்பு உண்டான மாதிரி இருக்கு நான் வந்து இது வரைக்கும் யோசிச்சு இந்த மாதிரி டிராகன் ஐட்டா அதெல்லாம் வேஸ்ட்னு அதுவும் இல்லாம அந்த ஓல்டு தாத்தா அவரும் மத்தவங்களை காப்பாத்தணும் அப்படி இப்படின்னு தான் பேசி நின்றாரு எனக்கு அப்போ ஒண்ணுமே புரியல இதெல்லாம் வேஸ்ட் அப்படி அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் ஆனா எனக்கு இதுக்கு அப்புறம் தான் இனிக்கு போஞ்சது இந்த மாதிரி நம்ம மத்தவங்களையும் காப்பாத்தணும் இல்லன்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து ரெக்ரெட் தான் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் இதெல்லாம் கேட்டு நம்ம ஷாயுவோ அங்க இருந்து சொல்றான் அப்போனா நீ என்ன ஹீரோ ஆகலாம் ட்ரை பண்றியா என்ன இதை கேட்ட நம்ம லியூசுவோ அங்க சீச்சுக்குன்னு சொல்றான் ஹெய் நீ வந்து என்ன சொல்ற நம்ம வந்து சீ லெவல கூட ரீச் பண்ணல எனக்கு வந்து என்ன ஏம் தெரியுமா நம்மளோட வாழ்க்கைய நம்ம வந்து நல்லா வாழணும் அதுதான் நீ வந்து என்ன பண்ணுவே அதுதான் நான் நானும் பண்ணுவேன் அதாவது இன்னைக்கு வந்து நீ எனக்கு முன்னாடி நின்ன பத்தியா அவங்கள எதிர்க்கணும்னு அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதை கேட்ட நம்ம லூசிவோ சொல்றான் இந்த மாதிரி ஒண்ணு யார் டச் பண்ண வந்தாலும் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பார்த்தாவணும் என்ன நான் தான் தொலை பண்ணனும் மத்தவங்க யாருமே ஒன்னும் தொலை பண்ண கூடாது இதெல்லாம் கேட்ட நம்ம ஷாய் அவங்க கேக்குறா ஏ லூசி நீ வந்து இதே மாதிரி ஃபியூச்சர்ல என்னை வந்து காப்பாத்துவியா ஆ கண்டிப்பா நான் வந்து கண்டிப்பா உன்னை ஃபியூச்சர்லயே காப்பாத்துவேன் அப்போனா என்னை யாராச்சும் திட்டினா அவங்களுக்கு வந்து நான் பாடத்தை சொல்லி தரலாமா ஆனா நான் இன்னைக்கு பண்ண மாதிரி நான் வந்து எப்பயுமே பண்ண மாட்டேன் அதுக்கு நீ கவலைப்படாத அப்போனா ஓகே அப்போனா என்னை யாராச்சும் அடிச்சாங்கன்னா அப்போ நீயும் அடி அதுக்கு என்ன அப்போ என்னை யாராச்சும் கொல்ல வந்தா இதை கேட்ட நம்ம பெரிய அங்க நடந்து போய் சொல்றான் அப்படி உன்னை யாராச்சும் கொல்ல வந்தா நீ வந்து கொஞ்சம் கூட தயங்காத அவங்களையும் போட்டு தல்ற இத கிட்ட நம்ம சாயுவோம் அங்க கிட்ட வந்து சொல்றா அப்படின்னா எல்லா உலகமும் என்ன தேடி அழிக்க வந்ததுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னா நீ வந்து கவலையப்படாத இந்த மொத்த உலகத்தையும் அழிச்சு நீ வந்து இந்த உலகத்தைய நீ வந்து தலைகில மாத்திடு இப்படி வந்து சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி செவன் லைக் வந்து நீங்க பண்ணிட்டீங்க அதே மாதிரி இதுல எயிட் லைக் பண்றீங்க மறக்காம இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லுக்கு நாள் தேச்சுக்கோங்க ஏன்னா இது கத்த ஒரு எபிசோட் எல்லாம் அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இவங்க இந்த வீடியோ தரம் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாய்னரா